அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னவென்று பார்க்கலாம் வாங்க. ஆடிப்பூரம் என்பது ஆண்டாளின் பிறந்த நாளை கொண்டாடுவது மற்றும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் வாழும் இடங்களில் மிகுந்த உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரம் நாள் சக்தி தேவியின் நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது. ஏனெனில் தேவி இந்த புனித நாளில் பூமிக்கு வந்து தனது பக்தர்களை ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுகிறது. எனவே பக்தர்கள் மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையை வாழ முழு அர்ப்பணிப்புடன் தங்கள் குலதெய்வத்தை வழிபடுகின்றனர். ஆடி என்ற சொல் தமிழ் நாட்காட்டியில் நான்காவது மாதத்தைக் குறிக்கிறது. பூரம் என்பது 27 நட்சத்திரங்களில் ஒன்றைக் குறிக்கிறது. இந்து ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டாள் தேவியின் கதை தமிழ்நாடு முழுவதும் அறியப்படுகிறது மற்றும் ஸ்ரீரங்கநாதரிடம் விஷ்ணுவின் ஒரு வடிவம், அவரது பக்தி தென்னிந்தியா முழுவதும் பரவலாக உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து விஷ்ணு கோவில்களிலும் ஆடிப்பூரம் கொண்டாட்டங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். நாடு முழுவதும் பரவியுள்ள சக்தி தேவி கோவில்களிலும் இந்த நாள் மகத்தான முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது. சைவக் கோவில்களில் ஆடிப்பூரம் நாளை வளைக்காப்பு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் ஆண்டாள் அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள் காணிக்கையாக செலுத்தப்பட்டு பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் விநியோகிக்கப்படுகிறது. இந்த வளையல்களை அணிவதால் தம்பதிகள் சந்ததி பாக்கியம் பெறுவார்கள் என்றும், கர்ப்பிணிகள் இந்த வளையல்களை அணிந்தால் அனைத்து தீய சக்திகளிடமிருந்தும் அது அவர்களின் குழந்தையை பாதுகாக்கிறது. ஆண்டாள் கதை ஆடிப்பூரம் கதை தமிழ்நாட்டின் சீயவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாளின் வாழ்க்கை மற்றும் தெய்வீக பங்களிப்புகளை சுற்றி வருகிறது. கோதா தேவி என்று அழைக்கப்படும் ஆண்டாள் சீயவில்லிபுத்தூரில் உள்ள கோவில் தோட்டத்தில் ஒரு குழந்தையாக கோவிலின் தலைமை அர்ச்சகரான பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்டார். அவளை அன்புடன் தத்தெடுத்து தன் சொந்தப் பெண்ணாக வளர்த்து வந்தான். ஆண்டாள் விஷ்ணுவின் அர்ப்பணிப்புள்ள பக்தராக வளர்ந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டின் மற்றொரு பிரபலமான கோவிலான ஸ்ரீரங்கத்தின் ரங்கநாதரின் வடிவில் அவள் தினமும் புதிய மலர்களால் மாலைகளை நெய்து தூய்மையான அன்புடனும் பக்தியுடனும் கடவுளுக்கு வழங்குவாள். ஆடிப்பூரம் மா பார்வதியை புதுமணத் தம்பதியராகவும் தாயாகப் போகும் தாயாகவும் தன் குழந்தைகளால் மகிழ்விக்கும் நாள் இன்று. ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படும் 12 வைணவக் கவிஞர்களில் ஒரே பெண் துறவியான ஆண்டாளின் ஜெயந்தியும் இதுவாகும். தமிழ் மாதமான ஆடியில் நட்சத்திர பூரம் அல்லது பூர்வ பால்குனி வரும் நாளை அடிப்படையாகக் கொண்டு இரண்டும் கொண்டாடப்படுகிறது. ஆண்டாள் குழந்தையாக இருந்தபோது பெரியாழ்வார் தனது தோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. 12 மகான்களில் மற்றொருவரான பெரியாழ்வார் தென் தமிழகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள வடபத்ராசாயி கோவிலில் கைங்கரியம் செய்தார். விஷ்ணுவின் தீவிர பக்தரான இவர் தனது தோட்டத்தில் உள்ள மலர்களைக் கொண்டு கோயிலின் முதன்மைக் கடவுளான ரங்கமன்னாருக்கு தினமும் மாலைகளைச் செய்வார். ஒருநாள் அவன் தோட்டத்தில் துளசிச் செடியின் அடியில் ஒரு பெண் குழந்தையைக் கண்டான். பூரம் அல்லது பூர்வ பால்குனி அன்று விழுந்தது. அதனால்தான் ஆண்டாள் ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. அவள் கோதை என்று பெயரிடப்பட்டு ஆழ்வாரால் வளர்க்கப்பட்டாள். பெரியாழ்வார் சிறுவயது முதலே கோதைக்கு ஸ்ரீகிருஷ்ணரின் கதைகளைப் பாடினார். பக்தி பிரேமாவாக மாறியது. கோதை வளர்ந்தவுடன் மகாவிஷ்ணுவை தன் துணையாக நினைக்க ஆரம்பித்தாள். பெரியாழ்வார் செய்த மாலையை அடுத்தவருக்குத் தெரியாமல் அது தனக்கு எப்படித் தெரிகிறது என்பதைச் சரிபார்க்க அவள் அணிவாள். இவ்வாறே கோதை அணிந்திருந்த மாலையை தினமும் தெய்வம் அணிவித்து பின்னர் சூடிக் கொடுத்த சுடர்குடி என்ற பெயரைப் பெற்றாள். அவளது தந்தை ஒருநாள் மாலையில் அவளது தலைமுடியை பார்த்தபோது அதை அறிந்தார். கோதை பகவானுக்கு படைக்கப்பட்ட மாலைகளை கரைப்படுத்தியதைக் கண்டு மனம் நொந்து அவளைக் கண்டித்தான். ஆனால் பகவான் விஷ்ணு அவரது கனவில் தோன்றி கோதை அணிந்த மாலைகள் மட்டுமே தனக்கு வேண்டுமென்று கூறினார். முதலில் தனக்கு அணிவிக்கப்பட்ட மாலைகளைத் தொடர்ந்து அனுப்பிய அவள் இறுதியாக பங்குனி உத்திரத்தன்று ஸ்ரீ ரங்கநாத சுவாமியுடன் ஐக்கியமானாள். நாச்சியார் திருமொழி என்று அழைக்கப்படும் பல வைணவக் கோவில்களின் தலைமைக் கடவுளர்களின் மீது அவர் பாடல்களைப் பாடியுள்ளார். ஆண்டாள் தன்னை ரங்கநாதரின் மணமகளாகக் கருதி அவனுடன் ஐக்கியமாக வேண்டுமென்ற இயக்கத்தை திருப்பவை மற்றும் நாச்சியார் திருமொழி என்று தனது கவிதைகளில் வெளிப்படுத்தியதாக புராணம் கூறுகிறது. விஷ்ணுவின் மீது அவளது ஆழ்ந்த அன்பும் பக்தியும் அவளை இந்து மதத்தில் பக்தியின் அடையாளமாக மாற்றியது. ஆண்டாளின் கவிதைகள் மத உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகள் நிறைந்தவை. தலைமுறைகள் கடந்து லட்சக்கணக்கான பக்தர்களை ஊக்கப்படுத்துகின்றன. ஆடிப்பூரம் திருவிழாவின் போது ஆண்டாளின் வாழ்க்கை மற்றும் பங்களிப்புகள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகின்றன. கோவில்கள் குறிப்பாக ஆண்டாள் தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்கள் மலர்கள்
விளக்குகள் மற்றும் அலங்காரங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சிறப்பு ஊர்வலங்கள் நடத்தப்படுகின்றன. இதில் கோவில் தெய்வங்கள் பல்லக்குகளில் எடுத்துச் செல்லப்பட்டு வீதிகளில் ஊர்வலம் செய்யப்பட்டு பக்தர்கள் பக்தி கீதங்கள் மற்றும் மந்திரங்களை உச்சரிக்கின்றனர். விஷ்ணுவுக்கு ஆண்டாள் திருமஞ்சனம் செய்வது திருவிழாவின் சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். ஆண்டாள் கல்யாணம் என்று அழைக்கப்படும் தெய்வீக திருமண விழா தேவி மற்றும் இறைவனுக்கு இடையேயான புனிதமான சங்கமத்தைக் காண பக்தர்கள் கூடும் ஒரு பெரிய நிகழ்வு. ஆடிப்பூரத்தின் போது நடக்கும் சடங்குகள். ஆடிப்பூரம் என்பது தமிழ்நாட்டின் அனைத்து விஷ்ணு கோவில்களிலும் 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவாகும். இதில் கடைசி நாள் 10ஆம் தேதி ஆடிப்பூரம் கொண்டாடப்பட்டு ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ ரங்கநாத சுவாமிக்கு பிரமாண்ட திருமஞ்சனம் நடத்தப்படுகிறது. இந்நிகழ்ச்சி திருக்கல்யாணம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆடிப்பூரம் அன்று வீட்டுப் பெண்கள் அதிகாலையில் எழுந்து ஆயத்தப் பணிகளைச் செய்வார்கள். தங்கள் வீட்டை அழகாக கோலத்தால் அலங்கரிப்பார்கள். ஆண்டாள் தேவிக்கு தாமரை மலர், சிவப்பு நிறம் மற்றும் கல்கண்டு அரிசி மிகவும் பிடிக்கும். தேவிக்கு பிரசாதமாக வீட்டில் உள்ள பெண்கள் ஒரு விரிவான உணவைச் செய்கிறார்கள். கோவில்களில் ஆண்டாள் பட்டுப்புடவை, பளபளக்கும் நகைகள் மற்றும் மாலைகளால் அலங்கரிக்கப்படுகிறாள். சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் பங்களிக்கும் ஒரு விரிவான விருந்து தேவிக்கு வழங்கப்படுகிறது. ஆடிப்பூரம் திருவிழாவை முன்னிட்டு அம்மன் திருமஞ்சனம் நடைபெறுவதால் இந்த விழாவைக் காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில்களுக்கு வருகின்றனர். இந்த நாளில் பாரம்பரிய இசையுடன் சிறப்பு சடங்குகள் செய்யப்படுகின்றன. கொண்டாட்டங்கள் இரவு வெகுநேரம் வரை தொடரும். பின்னர் ஆரத்திக்குப் பிறகு பக்தர்களுக்கு உணவு விநியோகிக்கப்படுகிறது. இந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு.